நான் பேசுறேன்னு உடனே பாரதி சார் என்ன லுக்குறாரு, நீ என்ன பேச போற அப்படின்னு. நான் மைக் இல்லாமையே பேசுவேன், அதனால தான் அப்படி லுக்கு விட்டாருன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறார் பாருங்க. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து சினிமாவில் இறங்கணும்னு இறங்கி எந்தவித யோசனை இல்லாமல் கொரோனான்னு ஒரு இது வந்து தாக்கியும் திருப்பி அதுலேருந்து எழுந்திருச்சு படத்தை முடிக்கணுன்ற முடிவில் இருந்தார். அவர் வரும்போதெல்லாம் எங்கிட்ட வந்து ஃபேஸை வந்து தொங்க விட்டு தான் வருவார். என்னடா இவர் தொங்க விட்டு படம் முடிப்பாரான்னு. பட் படம் முடிகிற நேரத்தில் எந்த விதமான முக சுழிப்பும் இல்லாமல் டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் த்ரூ பண்ணிட்டாங்க. அந்த படத்தை நாலு பேர் நடிச்சிருக்காங்க. நாலு பேரும் புதுசு, மியூசிக் டைரக்டர் புதுசு, கேமராமேன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் எல்லாமே புதுசு. தயாரிப்பாளர் வந்து புத்தம் புதுசு, வேலூர்லேருந்து எதுவுமே தெரியாமல் வந்திருக்காரு. அவர் சொன்னார் பாருங்க, சாப்பாடு கஷ்டப்பட்டு விருகம்பாகத்தில் இருந்தேன்னு. அதெல்லாம் வந்து எல்லாரும் ஒரு ஒருத்தரும் பட்டிருப்பாங்க, நானும் அதுக்கு மேலே பட்டிருக்கேன். பட் இன்னைக்கு வந்து இந்த முன்னாடி நிற்கிறேன்னா பாரதிய சார்லாம் என்னை தலையிலே அடிச்சிருக்காரு. ஆனந்த் தியேட்டரில் தியேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவுடனே தலையிலே அடித்தார் கைதியின் டைரிக்கு. அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஆனால் தியேட்டர் கொடுத்துட்டேன். 100 நாள் ஓட்டிச்சு அந்த படம். அதனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த மேடையில் அந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த தகுதி இல்லை, இருந்தாலும் புதுசாக பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு கான்செப்டே அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.